ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனல் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வெகு விரைவாய் வரப்போகிறார் நம்மை சேர்க்கும்படியாய். அவருடைய இனிதான நாமத்தினாலே எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய நிலைமையிலும் பூமிக்குரிய நிலைமையிலும் எப்படி ஜெயமாய் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையிலிருந்து ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம் என்று கர்த்தருக்குள் நான் விரும்புகிறேன். இன்றைய காலத்திலே வாழ்கிற அநேக வாலிப சகோதரர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே ஆவிக்குரிய முறையில் எங்களுக்கு ஜெயமாய் வாழ முடியவில்லை, பூமிக்குரிய காரியங்களிலும் அநேக விதத்தில் எங்களுக்கு ஜெயமாய் வாழ முடியவில்லை என்று சொல்லி பலவிதமான காரியங்களை அவர்கள் சொல்லி அந்த தோல்வி நிமித்தமாய் தற்கொலை கூட பண்ணக்கூடிய அநேக வாலிப சகோதரர்களை சகோதரிகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அருமையான ஈவுகளை இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கிறார். நாம் அதை எப்படி ஜெயமாய் வாழ்வது என்பதை குறித்து வேதத்திலே அப்படி ஜெயமாய் வாழ்ந்த ஒரு வாலிப சகோதரனை குறித்து நம்ம இந்த நேரத்திலே தியானித்து கடந்து செல்லலாம் என்ற கர்த்தருக்குள் நான் விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாலிபன் தான் தானியேல் என்ற ஒரு வாலிபன். அந்த வாலிபனுடைய வாழ்க்கை தானியேலுடைய புஸ்தகம் 6 28 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபாரிய காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா! தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எழுதப்பட்ட இந்த வசனத்திலே தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபாரிய காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்பதை நான் இவனமாய் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வாலிப சகோதரன் வாலிபனுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய நிலைமையிலும் பூமிக்குரிய நிலைமையிலும் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா! இந்த நாளிலே நாம் இந்த வாலிபனுடைய வாழ்க்கை, இது ஒரு வாலிப சகோதரன், இவன் எங்கிருந்து எருசலேமிலிருந்து நேபுகாத் நேச்சர் என்ற ராஜாவினால் சிறையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு வாலிப சகோதரன். இவனுடைய வாழ்க்கை ஜெயமாய் இருப்பதற்கு இவன் என்ன செய்தான், அதைத்தான் நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். தோல்வியோடு வேதனையோடு ஆவிக்குரிய நிலைமையிலும் பூமிக்குரிய நிலைமையிலும் ஜெயமாய் வாழ முடியவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, வாலிப சகோதர சகோதரிகளை, இந்த தேவ மனிதன், அது வாலிப சகோதரன், நம்மை போல இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு வாலிப சகோதரன் எப்படி அவனுடைய வாழ்க்கை ஜெயமாய் இருந்தது? அவனுடைய 5 காரியத்தை நம்ம இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். 5 காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கிறது. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெயமாய் வாழ்ந்திருக்க 5 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது காரியம், தானியேலின் வாழ்க்கை ஜெயமாய் இருக்க காரணம், அவனுடைய 1 அதிகாரத்தின் 8 வசனத்திலே வாசிக்கும் போது மிக அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் நல்ல தீர்மானத்தை எடுத்த ஒரு தானியேலாய் பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல எங்கள் வாசிக்கும் போது தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி நல்ல தீர்மானம் எடுத்த ஒரு வாலிப சகோதரனாய் தானியேலை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே பாருங்களேன், நம்ம இந்த லாக்டவுன் பீரியட், இந்த கொள்ளை நோயினால் வெளியே போக முடியவில்லை, ஆராதனைக்கு போக முடியவில்லை, பல சூழ்நிலைகள் வாலிப சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. நம்ம இங்க வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, தங்களோடு ரூமில் இருக்கிற சகோதரர்கள் பலவிதமான கெட்ட பழக்கங்கள், மதுபானம், இன்னும் அநேக பழக்கங்களிலே அடிமையாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் கூட இந்த தானியேலை பாருங்களேன், ஒரு ராஜ்யத்திலிருந்து இனி ஒரு ராஜ்யத்திற்கு கைதியாக போயிருக்கிறான். அங்கே ராஜாவினால் அவன் சிறைபிடிக்கப்பட்டு போய் ராஜ போஜனம் அவனுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறான். அந்த ராஜ போஜனத்தினால் கூட தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிற வாலிப சகோதரனாய் இருக்கிறான். இன்னைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே,
நம்ம அநேக காரியங்களிலே தேவனுக்கு பிரியமான நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். மற்ற நண்பர்களோடு, கெட்ட பழக்கங்களோட நண்பர்களோடு நான் சேர மாட்டேன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் மொபைலில் பார்க்க மாட்டேன். நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நான் ஜெபிப்பதிலே, ஆராதிப்பதிலே, சபைக்கு சொல்ல முடியாத சூழ்நிலைகளிலும் அநேக ப்ரோக்ராம்ஸ் இன்னைக்கு இருக்கிறது, அதோடு கூட இருந்து செய்கிற காரியங்களிலே நான் செயல்படுவேன். இப்படி நல்ல நல்ல தீர்மானங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களை விட்டு நல்ல தீர்மானங்களை எடுக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நிலைமையிலும் பூமிக்குரிய நிலைமையிலும் ஜெயமாய் வாழ முடியும். அதைத்தான் அந்த தானியலாகி அந்த வாலிப சகோதரன் அந்த அந்நிய தேசத்திலே செய்தான். வேண்டாம், நல்ல தீர்மானம் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி நல்ல தீர்மானம் எடுக்கிற ஒரு தானியலாய் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. இரண்டாவது காரியம், தானியலுடைய வாழ்க்கை, அவனுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கை ஜெயமாயிருக்க காரணம், தானியல் பர்சனல் பிரேயர் செய்கிற ஒரு தேவ மனிதனாய், ஒரு வாலிப சகோதரனாய் அவன் இருக்கிறான். பர்சனல் பிரேயர், அதனுடைய 6:10 இங்க வாசித்து பார்க்கும்போது என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், தானியலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்காங்கே, தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று எழுதப்பட்டது. அப்படி என்று சொன்னால் அந்த வாலிப சகோதரனுக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு பர்சனல் பிரேயர் இருந்தது. அந்த பர்சனல் பிரேயர் ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிய வாழ்க்கையிலும் காணப்படும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கை உண்மையாகவே ஆவிக்குரிய நிலைமையிலும் பூமிக்குரிய நிலைமையிலும் ஜெயமாயிருக்கும். அல்லேலூயா. பர்சனல் பிரேயர், தினம் 3 வேளை முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுற ஒரு தேவ மனுஷனாய், ஒரு வாலிப சகோதரனாய், அந்நிய தேசத்திலே சிறைப்பட்டு போன அந்த சகோதரன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவனாயிருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு லாக்டவுன் பீரியட், சர்ச்சுக்கு போக முடியல, ஜெபம் பண்ண ஆராதனையில கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம். நீங்கள் அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி அவரோடு ஒரு பர்சனல் பிரேயர் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய காரியம் ஜெயமாயிருக்கும். ஆவிக்குரிய காரியமும் பூமிக்குரிய காரியமும் ஜெயமாயிருக்கும். அடுத்ததாக தானியலுடைய 3வது ஆவிக்குரிய அவனுடைய காரியம் ஜெயமாயிருப்பதற்கு காரணம், தானியல் 9:3 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தானியல் உபவாசம் பண்ணுகிற ஒரு தேவ மனுஷனாயிருந்தான். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக ஒரு தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கையை ஜெயமாய் கர்த்தர் நடத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வாரத்துக்கு 1 முறை, மாதத்துக்கு 2-3 முறை, முடிந்த அளவு வாரத்திற்கு 1 தடவையாவது ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாய் தேவ சமூகத்தில் இங்கே காணப்படுவீங்கன்னு சொன்னால், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பூமிக்குரிய வாழ்க்கை, நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழில், நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் ஜெயமாயிருக்கும். ஆவிக்குரிய நிலைமையிலும் நீங்கள் ஜெயமாய் வாழ முடியும். அடுத்து 4வதாக, இந்த வாலிப சகோதரன் ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கை ஜெயமாயிருக்க காரணம், அவன் வேத புஸ்தகத்தை வாசிக்கிறவன். தானியேல் 9:13 மோசேயின் நியாய பிரமாணத்தை குறித்து மிக அருமையாய் தானியேல் அந்த இடத்துல சொல்கிறார். அப்படி என்று சொன்னால், வேத புஸ்தகத்தை மிக அதிகமாய் நேசித்து வாசிக்கிற ஒரு வாலிப சகோதரனாய் இருந்திருக்கிறான். இன்றைக்கு அநேக வாலிப சகோதர சகோதரர்கள் வேத புஸ்தகத்தை வாசிப்பதை மறந்து விட்டார்கள். உண்மையாய் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பூமிக்குரிய வாழ்க்கையும் ஜெயமாய் வாழ்ந்து ஆண்டவர் வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போய் சேரணும்னு சொன்னா, உண்மையாகவே நீங்க வேதத்தை வாசிக்கிறவளாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக 5வது காரியம், இந்த தானியேல் குழுவாய் ஜெபிக்கிறவனாயிருந்தான். அதனுடைய 2:17-18 நீங்கள் வாசிக்கும் போது, அந்த தேசத்திலேயே எல்லாருக்கும் ஒரு அழிவு வருகிறது. ஞானிகளை எல்லாம் நேபுகாத்நேச்சர் கொல்லும்படியாய் கட்டளை இருந்த போது, இந்த தானியேல் தன்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறவனாயிருந்தான். உண்மையாய் பிரியமானது வாலிப சகோதர சகோதரி, நீங்கள் குழுவாய் ஜெபியுங்கள். இன்றைக்கு பாருங்களேன், இந்த கொரோனாவிலே அநேகர் இறந்து போய் கொண்டிருக்கிறாங்க. நமக்கு என்ன என்று நம்ம இருக்காதபடி நீங்க கூடி வாலிப சகோதரர்களோடு கூடி ஜெபிக்க முடியாவிட்டாலும், சூம் இது போன்ற அநேக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கூட நம்ம வீட்டிலேருந்து ஜெபிக்கலாம். நீங்கள் குழுவாக ஜெபிக்கும் போது என்ன சம்பவிக்கும், அந்த தேசத்திலே மாற்றம் உண்டாதது போல நம்முடைய தேசத்திலும்
மாற்றம் உண்டாவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை அது ஒரு ஊழியமாய் மாறும். அல்லேலூயா. நாம் அப்படி பிரேயர் பண்ணும்போது அது ஒரு ஊழியமாகவே மாறும். அந்த இடத்துல, அந்த தேசத்திலே தானியிலும் அவனோடு கூட இருந்த எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள். மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவன் ஆண்டவர் என்பதை அந்த ராஜா அறிய வாய்ப்பானது. அப்படி என்று சொன்னால், வாலிப சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, நீங்கள் செபிக்கிறவர்களாய், குழுவாய், சகோதரர்களாய், சபையில இணைந்தவர்களாய் நீங்கள் செபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். இதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட காரியம். தோல்வியாய் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை தோல்வியாய் இருக்கிறது நினைக்கிற சகோதர சகோதரிகளை, வாலிபர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெயமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் வாழ இந்த ஐந்து காரியங்கள் மிக மிக மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இதை நீங்கள் செய்து அப்பியாசம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென்.